காவல் ஆய்வாளர் வாட்ஸ்அப்பில் தனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தார் என கண்ணீர் சிந்திய இந்த பெண், அதே காவல் ஆய்வாளருடன் கொஞ்சல் மொழி. காவல் ஆய்வாளரை மடக்க தனது தோழியிடம் பேசிய துள்ளல் மொழி குறித்த அதிர வைக்கும் ஆடியோக்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே கிரிஜா தனது தோழி ஹரிணி என்பவருடன் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் சுகுமாரை சிங்கம் என அழைக்கும் கிரிஜா சிங்கத்தை எப்படியாவது மடக்க வேண்டும், ஒரு ஐடியா சொல்லு என ஆவலோடு கேட்பதோடு சிங்கத்தை பற்றி பேசினாலே சிரிப்பு வருகிறது என சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார். நீ மட்டும் சிங்கத்தை மடக்கி கொடுத்தால் நான் உனக்கு கெவின் என்பவரை மடக்கி தருகிறேன் என கூறும் கிரிஜா, நான் சிங்கத்தை ஹார்ட்ல வச்சிருக்கேன், அங்குதான் அவர் பெயரை பச்சை குத்துவேன். சிங்கம் கற்ற தாலியத்தான் என் நெஞ்சில் சுமக்க முடியவில்லை, அவர் பெயரையாவது சுமந்து கொள்கிறேன் என பேசியுள்ளார். அப்போது ஹரிணி, அக்கா நிஜமா தான் லவ் பண்றீங்களா என கேட்க, பேசாமல் ஸ்டேஷனுக்கே சென்று சிங்கத்தை கட்டி பிடித்து நச்சுன முத்தம் கொடுத்து விடவா, நாம் இருவரும் சேர்ந்து சிங்கத்தை கடத்தி விடுவோம் என்றார். அவர் என்னை பிளாக் பண்ணல உன வாட்ஸ்அப்ல, என்னைய தெரியாது, நான் என்ன பண்றேன், இந்த டாக் வச்சு உங்க போட்டோ வச்சு அம்சுட்டு பைக்கிருச்சா அப்படின்னு அம்சுட்டுறேன். அவ்ளோ அழகு, அவர் மீசு அழகு, சிரிப்பு அழகு, அப்படியே கண்ணத்தை பிடிச்சு கிள்ளணும்னு தோணுது. மனசுக்குள்ள அப்படியே பட்டர்ஃபிளை பறப்பதாக துள்ளினார் கிரிஜா. பிடிக்கும் அக்கா, அது எப்படிக்கா பசங்களுக்கு பிடிக்காம இருக்கும், உருகிருவானுங்கக்கா. அவரை பார்த்தாலே பைத்த மட்ட மாதிரி ஆயிரு, நான் நானாவே இல்லடி, எனக்கு அழகா தெரிவாரு, எடுத்துருவான் அப்படியே இந்த கைய அப்படியே தூக்கிக்கிட்டு பழந்தவள வரும் அண்ணத்தை முடிச்சு கிள்ளி விட்டுனால தானும் செம்ம அழகா இருந்தாரு ஆளு. அவக்கிட்டு ஆனது படபடபடபட நடந்தது, அப்படியே மனசுல அப்படியே பட்டர்ஃபிளை தான் வட்டா வச்சு பார்க்கிற மாதிரி. உயரம் மட்டும்தான் குறைவு, மற்றபடி எனக்கு என்ன குறை இருக்கு நீயே சொல்லு என ஹரிணியிடம் கூறிய கிரிஜா, சிங்கம் கொஞ்சம் ஓவரா தான் சீன் போடுறாரு, புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு என அழுத்து கொண்டார். ஓவரா சீன் போடுறாரு மனுஷன், போட்டோம் போட்டோம், தெரியும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எல்லாம் குத்து வச்சிருக்கணும். இது ஒரு புறம் இருக்க கிரிஜாவும் சுகுமாரும் பேசிய ஆடியோவும் வெளியாகி உள்ளது. திருப்பி எப்ப திருச்சி வரீங்க? திருச்சி என்னைக்குன்னு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா? ஓகே. போலீஸ் நீ நினைக்கிற மாதிரி நல்லவங்க இல்லை என சுகுமார் கூற காவலர்களை விட்டு கொடுக்காமல் பேசினார் கிரிஜா. போலீஸ்னாலே பிடிக்காதுமா, அதுக்கு நான் ஓப்பனா சொல்றது புரியுதா இல்லையா? மோசமானவங்க எல்லாம் கொலைக்காரங்க, கொலைக்காரங்க அப்படியே பேசுவாங்க. ஏன் அப்ப உன்னோட உண்மை வந்து போலீஸா? இல்ல,
இந்த ஆடியோ குறித்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் கிரிஜாவிடம் கேட்டபோது காளிமுத்து சுகுமார் மற்றும் சில காவலர்கள் கான்காலில் இருந்தனர். அவர்கள் வாயிலிருந்து உண்மையை வரவைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி பேசினேன் என கூறினார். அந்த ஹரிணிங்கிற பொண்ணுகிட்ட நீங்க பேசிருக்கீங்க, அது ஒரு ஆடியோ இப்போ வந்துச்சு. இந்த மாதிரி நான் சிங்கத்தை கரெக்ட் பண்ண அதுக்கு என்ன பண்ணுறது, அவரை பார்த்தாவே பேசுறதுக்கு எனக்கு பயமாக இருக்கு, அப்படிலாம் ஒரு ஆடியோ வந்திருக்கேம்மா. இல்லை இல்லை, கான்கால்ல யார் இருந்தாங்கம்மா? கான்கால்ல வந்துட்டு காளிமுட்டு சார் இருந்தாங்க. யாருமா? காளிமுட்டு. அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் இருந்தாங்க. அவங்க பேசும்போது அவங்க ஏதாவது பேசுவாங்களா அப்படின்ட்டு எதிர்பார்த்து அவங்ககிட்ட எதுவும் பேசல, அவங்க பேசிட்டே இருந்துட்டாங்க. ஓ, அவர் ஏதாவது பேசுவாருங்கிறதுக்காக நீங்க இப்படி பேசுனீங்களா? எனக்கு நல்லாவே தெரியும் தெரியும், இவங்க இன்ஸ்பெக்டர் அப்புறம் காளிமுத்து நாலு பேருமே சேர்ந்துதான் பேசுறாங்க. இதேபோல் திருச்சி காவல் ஆணையர் சத்யபிரியா ஐபிஎஸ்ஸிடம் பேசிய போது கிரிஜா தனது மாமா மகன் ஆண்டனியின் சான்றிதழ்களை வைத்துக் கொண்டு மிரட்டி பணம் பறிப்பதாக புகார் வந்துள்ளது என்றும், சுகுமார் ஆரம்பத்தில் கிரிஜாவிடம் பேசியது உண்மைதான், ஆனால் கிரிஜா சுகுமாரிடம் பேசிய நிறைய ஆடியோக்கள் தற்போது வெளியாகியுள்ளது, அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது என்றார். ஒரு இஷ்யூ இதே மாதிரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க இன்ஃபேக்ட் ஆக்ஷன் எடுத்திருப்போம். மார்ச் மாசம் எடுத்து அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணாருன்னாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் அஃபேரும் இருந்திருக்கு. இப்போ அவரோட சர்டிஃபிகேட்லாம் இந்த அம்மா எடுத்து வச்சுக்கிட்டு அவர் தான் மிரட்டுறாங்க, பணம் வேணும் பணம் கொடுத்தா கொடுத்துட்றேன்னு அவங்க வைஃப் கிட்டே பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பட் ஆஸ் சச் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏதோ கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் பேசியிருக்காரு, அதனால இப்போ அது என்னென்ன ஆஸ்பெக்ட்னு இப்போ நாங்கள் சைபரில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கோம். இத்தனை ஆடியோக்களையும் கேட்டதிலிருந்து தவறு காவல் ஆய்வாளர் சுகுமார் மீது மட்டும் இருப்பது போல தெரியவில்லை, கிரிஜா மீதும் உள்ளதாகவே தெரிகிறது என பலரும் கூறி வரும் நிலையில், திருச்சி காந்தி மார்க்கெட் வியாபாரிகள் முன்னேற்ற சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மனு ஒன்றை அனுப்பியுள்ளனர். அதில் காவல் நிலைய ஆய்வாளர் சுகுமார் மீது பொய்ப்புகார் கொடுத்து அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்க நினைக்கும் கிரிஜா ஊடகங்கள் முன்பாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென குறிப்பிட்டுள்ளனர்.